வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். தமிழால் இணைவோம், தலை நிமிர்வோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் சிறந்த பக்தன், தென்கட்சி கோ சுவாமிநாதனோட ஒரு கதை, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் சிறந்த பக்தன்? ஒரு கோயிலில் ஒரு பூசாரி இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா, கடவுளுக்கு பூஜை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் மட்டும்தான் அவருக்கு கத்தின்னு இருந்தார். கோயிலை தவிர அவருக்கு வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது. கோயில் தான் நித்தமோ, அங்கேயே தான் கோயிலுக்காக கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கோயிலுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படி இருக்கிற அதே ஊரில் ஒரு விவசாயம்தான். அவனுக்கு தினமும் தான் வயல்வெளியில் போய் கஷ்டப்படணும், காடு மலை கல் முள் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு போகிற வழியில் அந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வெளியே செருப்பு கழட்டிட்டு சேரும் சகதியமாக இருக்கும். அதனால செருப்பை மட்டும் கழட்டி ஒரு நிமிஷம் கும்பிட்டு கோயிலுக்குள்ளே போக கூட அவனுக்கு நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் கும்பிட்டு போயிடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூசாரி இறக்குறார். இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போகிறார். யம தர்மங்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்துக்கு போனவுடனே சரி போ, கடவுள்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். யம தர்மன் போகிறாரு. அங்கே போன உடனே கடவுள் வந்து முன்னாடியே, கடவுள் பக்கத்தில் இல்லாமல் முன்னாடியே ஒரு கியூ மாதிரி எல்லாம் ஆளுங்களாம் உட்காந்துக்கிறாங்க. அங்கேயே அவரை தடுத்து நிறுத்தி உட்கார வச்சுறாங்க. சரின்னு உட்காந்துட்டார். திடீர்னு கடவுள் பக்கத்தில் பார்த்தா அந்த விவசாயி வந்து கடவுள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். உடனே பூசாரிக்கு ரொம்ப தான் கோபத்தை அடக்க முடியல. உடனே கடவுள்கிட்ட எழுந்து, கடவுளே இது நியாயமா? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே அடுக்குமா? கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு உங்களையே அனுதினமும் உங்கள் பேரையே சொல்லி உங்களுக்காகவே வந்து கோயில் கோயில்னு சொல்லிட்டு கோயிலுக்காகவே என்னோடய வாழ்க்கை முழுசும் தியாகம் பண்ணி உங்களையே நினச்சி இருந்த என்னை முன்னாடி ரோலில் உட்கார வச்சிட்டிங்க. அவன் கோயிலுக்கு உள்ளே கூட வந்ததில்லை, செருப்பை கட்டி ஒரே ஒரு நிமிஷம் கும்பிட்டு போயிடுவான். அவனை போய் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்களே, இது என்ன அநியாயம்? இது உங்களுக்கே நியாயமாக இருக்குதா அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். கடவுள் சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், ஸோ அதனால தான் உன்னை முன்னாடி உட்கார வச்சேன், அவனை பக்கத்தில் உட்கார வச்சேன் அப்படின்னு. இல்லை, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் வந்து நியாயமாக நடந்துக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டே ரொம்ப சத்தம் போகிறார். உடனே அப்படியா, சரிப்பா, உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிடு, நீ பாஸ் ஆகிட்டுனா நீயும் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துரு அப்படின்னு. சரி, நான் எந்த விதமான டெஸ்ட்டுக்கும் நான் ரெடி, நான் வந்து சிறந்த பக்தன், நான் உண்மையான பக்தன், அவனை மாதிரி போலி பக்தன் இல்லை, நான் எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் ரெடி, என்ன டெஸ்ட் அப்படின்னு. உடனே கடவுள் பக்கத்தில் இருக்கிறவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வர வச்சு, வா இங்கே வாங்க, ஒரு கிண்ண நிறையா எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க, ததும்பு ததும்பு எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்து, ஒன்றும் இல்லை, நான் உட்காந்துக்கிற இந்த இடத்த சுற்றி வா, ஓகேவா? ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. அப்படி ஒரு சொட்டு கீழே சிந்திச்சுனா கூட உனக்கு என் பக்கத்தில் இடம் கிடைக்காது, நீ கேட்கவும் கூடாது, போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். உடனே பூசாரியும், சரி சாமி, கிண்ணத்தை என் கையில் கொடுங்க, நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணத்தை வாங்கிக்கிறாரு. அந்த இடத்த சுற்றி அடி மேலே அடி வச்சு பொறுமையாக நகர்ந்து போகிறாரு. கடைசியாக அந்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல மொத்தமாக சுற்றி ஒரு எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் எத்தனை வந்து நிற்கிறார். உடனே எத்தனை வந்து வச்சுட்டு கடவுளை பார்த்து கேட்குறார், நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு எண்ணெய் உங்கள் பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு. உடனே கடவுள் சிரிச்சிட்டே சொன்னார், சரி ஓகே, கண்டிப்பாக நான் உன்னை உட்கார வைக்கிறேன், நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு. சரி சாமி, என்ன கேட்க போகிறீங்க? நீங்கள் மந்திரங்களை கேட்க போகிறீங்களா, இல்லை நான் உங்களை எப்படி தோணுன்னு கேட்க போகிறீங்களா, உங்களை பற்றி புகழ்ந்து பாடணுமா, எது வாங்கினோம் எது வாங்கினாலும் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாக கேட்குறார். உடனே சரி, இப்போது நீ சுற்றி வந்தரல, இந்த 10 நிமிஷம் அடி மேலே அடி வச்சு இந்த எண்ணெய் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சுற்றி வந்தரல, அப்போது என்ன எத்தனை முறை நினச்சி அப்படின்னு கேட்டார். உடனே பூசாரிக்கு தூக்கி வாரி போச்சு. ஏன்னா என்ன சிந்திடக்கூடாதேன்னு நினச்சாரே கண்டி கடவுள் அவர் ஒரு செகண்ட் கூட நினைக்கல. உடனே சிரிச்சிட்டு கடவுள் சொன்னார், தெரியுதா, உனக்கு 10 நிமிஷம் ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்தேன், உடனே நீ என்னை மறந்துட்டேன், ஆனால் நான் அவன் டெய்லியும் காடு மேடு வயல்வெளின்னு கஷ்டப்பட்டோம், டெய்லியும் என்னை மறக்காமல் அந்த ஒரு நிமிஷம்
எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் என்னை கடவுளை கும்பிட்டு என்னை கும்பிட்டான். இது வரைக்கும் அவன் என்னை கும்பிடாமல் போனதே இல்லை, கும்பிட மறந்ததே இல்லை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் எனக்காக அவன் ஒதுக்கிட்டு கும்பிட்டு போவான். அதனால தான் அவனை என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லோரும் நம்ம கஷ்டம் வந்தால் தான் கடவுளே கும்பிட்றோம். கஷ்டம் வரல, பிரச்சனை இல்லைன்னா கடவுளை கும்பிட்றதே கிடையாது. சந்தோஷம் கொடுக்கும்போது கடவுளை யாரும் நினைக்கிறதே இல்லை, கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நினைக்கிறோம். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.